ஹாய், நம்ம எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல பாண்டிங்கில் இருக்கணும்னா என்ன பண்ணுவோம்? அப்பப்போ சாக்லேட்ஸ், கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்குவோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பிரேக்கப்பு, லஞ்ச், ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம். இதே மாதிரி ரெண்டு எலமெண்ட்ஸுக்கு நடுவுலையும் பாண்டிங், அதாவது பிழைப்பு ஏற்படும். ஆனால் அவங்க கிட்ட தான் சாக்லேட்ஸ், கிஃப்ட்ஸ் எல்லாம் இல்லை இல்லை, அப்புறம் எப்படி அங்கே பாண்டிங் மெயின்டைன் பண்ணுவோம்? சாக்லேட்ஸ் இல்லைனா என்ன? அவங்க கிட்ட தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி தான் அவங்க பாண்டிங்கை உருவாக்குறாங்க. ரெண்டு எலமெண்ட்ஸ் ஒன்றா சேரும் பொழுது நடுவில் ஏற்படுற பாண்டிங்கை தான் நாம் கெமிக்கல் பாண்டிங், அதாவது வேதிப்பிணைப்புன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் கொசல்லோயிஸ் அப்ரோச் டு கெமிக்கல் பாண்டிங், அதாவது வேதிப்பிணைப்பை பற்றி, கொசல்லோயிஸின் அணுகுமுறை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நைன்டீன் சிக்ஸ்டீனில் கொசல் அண்ட் லூயிஸ் பண்ண ஆராய்ச்சி படி நோபல் கேசஸ், அதாவது மந்தவாயுக்கள், மற்ற எலமெண்ட்ஸ் கூட சேர்றதும் இல்லை, ரியாக்டும் பண்ணுறதில்லை. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோபல் கேஸுடைய அவுட்டர் ஷெல், அதாவது வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸோட கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டாக ஃபில்லாகி இருக்கிறதுனால ஸ்டேபிளாக இருக்குது. இப்படி ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தான் மற்ற எலமெண்ட்ஸ் கூட சேர்றதும் இல்லை, ரியாக்டும் பண்ணுறதில்லை. இப்போ நோபல் கேஸஸ் தவிர இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்காது. ஒரு மாலிக்யூல், அதாவது ஒரு மூலக்கூறு உருவாகிறதுக்கு ரெண்டு எலமெண்ட்ஸ் தேவை. இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் ஸ்டேபிளாக இருக்கணும். அப்புறம் இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் ஸ்டேபிளாக இருக்கணும்னா அதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸை ஒன்று லூஸ் பண்ணணும், அதாவது இழக்கணும். அப்படி இல்லைன்னா கெயின் பண்ணணும், அதாவது ஏற்றுக்கொள்ளணும். அப்படியும் இல்லைன்னா ஷேர் பண்ணணும், அதாவது பங்கிடுதல் நடக்கணும். இப்படி இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் அந்த எலமெண்ட்ஸ் நோபல் கேஸஸ் மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம தினமும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற உப்பு, ஒரு டாக்ஸிக் கேஸும் ஒரு மெட்டலும் சேர்ந்து உருவாகிற காம்பவுண்ட்னு சொன்னால் வியப்பாக இருக்கா? ஆமாங்க, உப்பு, அதாவது சோடியம் குளோரைடு. சோடியம்னு சொல்லப்படுற மெட்டலும் குளோரைன்னு சொல்லப்படுற கேஸும் சேர்ந்து உருவாகிறது தான் இந்த உப்பு. இந்த சோடியம் குளோரைடு என்ஏ ப்ளஸ் அயன்ஸாலையும் சிஎல் மைனஸ் அயன்ஸாலையும் ஆனது. இந்த சோடியம் குளோரைடு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11, குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. இப்போ சோடியம் ஒரு எலக்ட்ரானை குளோரினுக்கு தருது, அந்த எலக்ட்ரானை குளோரின் வாங்கிக்குது. சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுனால அது என்ஏ ப்ளஸ் ஆகவும், குளோரின் அதை வாங்கிக்கிறதுனால அது சிஎல் மைனஸ் ஆகவும் மாறுது. இப்போது சோடியமும் குளோரினும் ஒன்றா சேர்ந்துருச்சா? இந்த சோடியம் அயான்ஸையும் குளோரின் அயான்ஸையும் ஒன்றா சேர்த்து வச்ச இந்த ஃபோர்ஸை தான் நாம் கெமிக்கல் பாண்டிங்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம கொசல் அண்ட் லூயிஸ் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் லூயிஸ் என்ன பண்ணாருன்னா, பீரியாடிக் டேபிளில் மொத்தம் 118 எலமெண்ட்ஸ் இருக்கே, இந்த எலமெண்ட்ஸ் கூட எல்லாம் நடக்கிற பாண்டிங்கை எப்படி கண்டுபிடிச்சி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஈஸியாக ஒரு வழி கண்டுபிடிச்சாரு. அதுதான் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், அதாவது லூயிஸ் புள்ளி அமைப்பு. இந்த டாட் ஸ்ட்ரக்சரை நாம் புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி நினச்சிக்கலாம். இப்போது ஒரு எலமெண்ட்டுடைய டாட் ஸ்ட்ரக்சரை எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். இந்த எலமெண்ட்டுடைய சிம்பிளை நாம் சென்டரில் எழுதிட்டு அதை சுற்றி அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதாவது இணைதிர எலக்ட்ரான்களை இப்படி புள்ளிங்களாக வச்சுக்கலாம். சரி, இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா என்ன? ஒரு எலமெண்ட்டோட வேலன்ஸ் ஷெல், அதாவது இணைதிரன் கூடு, அந்த எலமெண்ட்டோட அவுட்டர் ஷெல்லாக இருக்கும். இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை தான் நாம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதாவது இணைதிர எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜன் எடுத்துப்போம். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 8. இப்போ ஆக்சிஜனோட கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எல் ஷெல்லில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கே ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ அதில் 2 இருக்குது, அப்போது அது ஃபில் ஆகிடுச்சு. அடுத்து எல் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், ஆனால் இதில் இப்போது 6 தான் இருக்குது. இந்த ஷெல்லை தான் நாம் வேலன்ஸ் ஷெல்லுன்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை தான் நாம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நாம் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை இந்த ஆக்சிஜன் எலமெண்ட்டுக்கு வரைய போகிறோம். வாங்க வரையலாம். ஸோ முதல்ல நாம் இந்த எலமெண்ட்டோடைய சிம்பிளை சென்டரில் போட்டுக்கணும், ஓ. அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் 4 எலக்ட்ரான்ஸை இந்த எலமெண்ட்டோட 4 சைட்லேயும் சிங்கிள் டாட்டாக ஃபில் பண்ணணும். ஸோ 1, 2, 3, 4. அப்புறமா 5th எலக்ட்ரான்ஸ்லேருந்து நாம் பேஸாக ஃபில் பண்ணணும், 5, 6. அவ்வளோதாங்க, நாம் இந்த ஆக்சிஜன் எலமெண்ட்டுக்கு டாட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டோம். சரி, இப்போ நாம் இன்னொரு எக்ஸாம்பிளாக நைட்ரஜனை எடுத்துக்கலாம். ஓகே, நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம்.
கரெக்ட், 7. கேஷல்ல இப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ். எல்ஷல்ல 5 எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா நைட்ரஜன்ல இருக்கிற வாலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5. இப்போ நாம இந்த நைட்ரஜனுக்கு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் போட போறோம். வாங்க போடலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணணும்? எலமெண்ட்டுடைய சிம்பிளை சென்டரில் போட்டுடணும், என். அடுத்து ஃபர்ஸ்ட் 4 எலக்ட்ரான்ஸை இந்த எலமெண்ட்டை சுற்றி போட்டுக்கலாம். 1, 2, 3, 4. 5th எலக்ட்ரான்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ வாங்க இந்த 5th எலக்ட்ரானை பேர் பண்ணலாம், 5. ஸோ இதுதான் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். அவ்வளோதாங்க, இந்த நைட்ரஜன் எலமெண்ட்டுக்கு நாம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டோம். ஸோ அப்புறம் என்ன, இனிமேல் எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் நீங்கள் சூப்பராக லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருவீங்கல்ல? இந்த கொசல் லூயிஸ் அப்ரோச் டு கெமிக்கல் பாண்டிங் ஐடியாவிலிருந்து உருவானது தான் ஆக்டெட் ரூல், அதாவது 8 எலக்ட்ரான் விதி. ஆக்டெட் அப்படின்னா 8 அர்த்தம். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பாண்டிங் நடக்கும் பொழுது ஒரு எலமெண்ட் அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணியோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ அதோட வேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். ஸோ இதை பற்றி நாம டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye-bye.